வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இங்குலாப்புக்கு வீர வணக்கம் இங்குலாப்புக்கு வீர வணக்கம் இனத்துக்காகவும் நாட்டுக்காகவும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்த பலரை நான் இப்போது இழந்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒருவர் ஒரு புரட்சியாளராக எதற்கும் அஞ்சாமல் தந்தை நிலைநிறுத்தி இருக்கின்ற எங்குலாவோடு எனக்கும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேல பழக்கம் உண்டு, நீண்ட நட்பு உண்டு. நான் எங்குலா அவர் வீட்டில் நான் அதுக்கு முதல்லே சந்திச்சிருக்கேன். 76ல் நான் கூட எமர்ஜென்சி நேரத்தில் 84ல் கேசவனும் கேசவன் அந்த எங்குலாப்பு ரெண்டு பேரும் வந்து என்னோட நீண்ட நேரம் உரையாடுனதை மறக்க முடியல. அவருடைய நூலுக்குள்ள நான் படம் போட்டிருக்கிறேன். அவருடைய பாடல்கள்ல மனுஷங்கடா மனுஷங்கடா பாடலை மதுரையில் ஒரு மாநாட்டில் எல்லாரோடையும் சேர்ந்து இந்த பாட்டை பாடியே ஆகணும்னு நான் சத்தம் போட்டு வேறு வழி இல்லாமல் கே.ஏ. குணசேகரனை பாட வச்சு அத்தனை பேரும் ஏந்துச்சு நின்று பாட வச்சேன். ஏன்னா அது தமிழனுடைய உயிரை உலுக்கி எடுத்த ஒரு பாட்டு. அது அதெல்லாம் பாடக்கூடாதுன்னு சொன்ன பல இயக்கங்கள்லாம் இருந்தது, இருக்கு. இங்குலாப்பையே புறக்கணித்த இயக்கங்கள் உண்டு, இங்குலா பாடலை பாடக்கூடாதுன்னு சொன்ன இயக்கங்கள்லாம் உண்டு. அதெல்லாமும் கூட இங்கே வந்து மரியாதை செஞ்சதுன்னு நான் கேள்விப்படுறப்ப, சரி ஒரு கலைஞனுக்கான மரியாதை சரியாக தான் இப்போ கிடைச்சிருக்குன்னு எனக்கு தோணுது. ஒன்றே ஒன்றுக்காக நீண்ட நேரம் நான் பேச விரும்பலை. ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்கிறேன். ஈழத்தில் இந்த இனப்படுகொலை நடந்தப்ப எல்லாரும் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தவிச்சாங்க. என்கிட்ட என்ன செய்யறதுன்னு கேட்டதில் இங்குலாப்பும் ஒருவர் இன்னொருவர் ஒரு 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 கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. நான் என்னை எரி முத்துக்குமாரை போல நானும் என்னை எரித்து கொண்டால் ஒரு மக்கள் எழுத்து ஏற்படுமா? நீங்கள் சொல்லுங்கள் சந்தானம்னு கேட்ட தலைவர்களும் எனக்கு தான். ஆனால் அதெல்லாம் என்ன கையறு நிலையில் இருக்கேன். என் மக்களை காப்பாற்ற எனக்கு வழி தெரியலன்னு அவருக்கு கிடைத்த அந்த அந்த ஒரு அந்த அந்த விருது, தமிழக அரசு கொடுத்த விருதை தூக்கி எறிந்தார் பாருங்க. அந்த இடத்துல தான் அந்த மகா கவிஞன் வந்து உயர்ந்து நிற்கிறான். அவர் படித்து கொண்டிருந்தார். படித்து கொண்டிருந்த காலத்திலேயே கொள்கை பிரிப்பும் சமூக பார்வையும் உள்ளவராக அவர் வாழ்ந்தார் வாழ்ந்தார். என்னை போல வருகிற இளைஞர்களையும் கவிஞர்களையும் அந்த பாதையை நோக்கிய ஒரு பார்வையை உண்டாக்கியவராக வாழ்ந்தார். மக்கள் கவிஞர் என்று பல பேரை சொல்லுவார்கள். ஆனால் அந்த வார்த்தைக்கும் அந்த பொருளுக்கும் ரொம்ப பொருத்தமாக தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் வாழ்ந்தவர் அண்ணன் இங்குலாப் அவர்கள். மக்கள் கவிஞர் என்று சொல்லிச்சொன்னால் மக்களுக்காக பாடியர். நீங்கள் பாடிய ஒரு பாடலை நீங்கள் கேட்டீர்கள். மக்களுடைய பாசையில் மக்களினுடைய குரலை மக்களுக்காக ஒலித்தவராக அந்த பாடலிலே அவருடைய பார்வையும் அவருடைய தோற்றமும் நம்மை உணர வைத்தது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கவிஞரை தமிழ்நாடு இழந்திருக்கிறது. உழைக்கும் மக்களுக்காக போராடும் மக்களுக்காக அவர் போராடி என்று பல பார்வையை நாம் கொண்டிருந்தாலும் அவரும் மனிதர். இந்த உலகத்தில் யாரையும் கண்டுபிடிக்கவதெல்லாம் மனிதனை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது. அப்படி நான் பழகிய அளவில் ஒரு மனிதரை நான் கண்டுபிடித்தேன் என்றால் அது இங்குலாப் தான். ஒரு மிக உயர்ந்த மனிதராக அவர் வாழ்ந்தார். நான் மனிதன் என்று சொல்வதற்கு காரணம், ஒரு மனிதன் உண்மையான மனிதனாக இருந்தால் வள்ளுவர் சொல்வதைப் போல் தன்னை போல் தன் பக்கத்தில் வாழ்கிறவனும் வாழ வேண்டும் என்று அவன் நினைக்கிறானோ அவன்தான் மனிதன். அப்படி எல்லா மனிதர்களும் நினைப்பதாக இல்லை. ஆகவே தான் இங்குலாப் அவர்கள் தனிப்பட்ட ஒரு பொது ஒடுக்குமுறையை எதிர்த்து போராடியவராக இல்லை. மனிதன் பலவிதமான ஒடுக்குமுறைகளுக்கு ஆட்பட்டு கிடக்கிறான். ஆகவே தான் அவர் ஒரு ஒரு வழக்க ஒடுக்குமுறை என்று வருகிற பொழுது அவர்
தொழிலாளர்களோடு நின்று அவருடைய இலக்கியத்தை செய்தார். அவர் சாதிய ஒடுக்குமுறை என்று வருகிற பொழுது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இலக்கியம் செய்தார். அவர் ஆணாதிக்கத்தால் பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்கிற பொழுது பெண்களின் பக்கம் நின்று இலக்கியம் செய்தார். அப்படித்தான் ஒரு தேசிய இனம் ஒடுக்கப்பட்ட நேரத்திலும் ஒடுக்கப்பட்ட அடைக்கப்பட்ட ஒரு தேசிய இனத்தின் பக்கம் அவர் நின்று இலக்கியம் செய்தார். ஆகவே ஒட்டுமொத்தமாக இன்னொரு மனிதனை நான் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற நேரத்தில் அவனும் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைத்தார். நன்றாக வாழாத மனிதர்கள் அனைவருக்காகவும் போராடுவதுதான் ஒரு மனிதனாக மனிதனின் பண்பாக இருக்க முடியும். அப்படி எல்லாமும் நிறைந்த எல்லா ஒடுக்குமுறைப்பட்ட ஆட்பட்டவர்களுக்குமாக போராடுகிற ஒரு உணர்வு அது இன்குலாப் அவர்களிடம் இருந்ததை நாம் பார்த்தோம். அவர் மொழி என்றெடுத்தால் இந்தி எதிர்ப்பு, மொழி கூட அழியக்கூடாது என்று நினைத்தார். ஒரு மொழியின் அடிப்படையில் அமைந்த இனம் என்றெடுத்தால் தமிழினம் அடைந்துவிடக்கூடாது என்று நினைத்தார். அவருடைய இலக்கியம் அப்படித்தான் இருந்தது. அவரை தமிழீழ மக்கள் என்றும் மறக்க மாட்டார்கள். இலக்கியத்தில் ஒரு வேறுபட்ட தன்மை இருந்தது, ஒரு மாறுபட்ட அணுகுமுறை இருந்தது. அவர் ஒரு பாடல் எழுதியிருப்பார், அதை எங்களுடைய புலிகள் வாய்விட்டு பாடுவார்கள். அவர் எழுதினார், எதிரியை பார்த்து எழுதினார், உன்னுடைய மண்ணில் இருக்கிற பறவை என்னுடைய வானத்தில் வந்து பறக்கலாம், ஆனால் உன்னுடைய விமானம் என்னுடைய வானத்தில் பறக்க விடமாட்டோம். உன்னுடைய மண்ணில் இருக்கிற கடலில் இருக்கிற மீன் என்னுடைய கடலுக்குள் நுழைந்து நீந்தலாம், ஆனால் உன்னுடைய கடற்படை படகு என்னுடைய கடலுக்கு வர நாங்கள் விடமாட்டோம். இப்படி பார்க்கிற ஒரு பார்வை, ஒரு உயிரான பார்வை, அதை இன்குலாப் அவர்களிடம்தான் இருந்தது. அவரை புலிகள் அவர்கள் நடத்துகிற இலக்கிய கூட்டங்கள் அனைத்திலும் நினைவு கொண்டார்கள். என்றும் அவர்களுடைய பாடல்கள் தமிழகத்தில் களத்தில் மிக்க புலிகளுக்கு வழிகாட்டுவதாக இருப்பதை நான் பார்க்கிறேன். அவர் இன்னும் நீண்ட காலம் வாழ்ந்திருக்க வேண்டும். அவரை வந்து அவர் காலை இழந்த நேரத்தை கூட நான் பார்த்து விட்டு சொன்னேன். கால் என்னை பொறுத்தவரை உங்களுடைய கால் எங்களுக்கு அது போனதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் எங்களுடைய ஒரு பெரிய தளபதி கிட்டத்தட்ட கால் இல்லை, ஆனால் காலை பற்றி அவர் கவலைப்படவில்லை. அதே போன்று எங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்கள் காலை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள். உறுதியாக இருங்கள், எங்களுக்கு நீங்கள் உங்கள் காலை விட பெரியவர் என்று நான் அவரிடம் சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஈடுணையற்ற ஒரு இலக்கு அவனை என்று நாங்கள் எழுந்திருக்கிறோம், மாலவிக்கிறோம், கொஞ்சம் முந்தி மாலவிக்கிறோம் என்பதுதான் என்னுடைய கவலை. இன்னொரும் போக வேண்டியதுதான். என்னை பொறுத்தவரை நானும் மாத்திரை சாப்பிட்டுக் கொண்டுதான் இருக்கிறேன், என்றோ நாளையோ, இதுதான் வாழ்க்கை. ஆனால் கொஞ்சம் முந்தி போய்விட்டார் என்ற கவலை எனக்கு இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் காலம் அவர் எழுந்திருக்க வேண்டும். நாங்கள் உறுதியோடு இருக்கிறோம், தமிழிடம் அமையும் என்ற உறுதியோடு இன்றும் இருக்கிறோம். அப்படி அமைகிற ஒரு காலத்தில் இவங்களா பிரிந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் நாங்கள். அவர் இல்லை என்ற கவலை எங்களுக்கு நிறைய இருக்கிறது. அவர் நெருக்கமானவர்களின் மரணம் என்பது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. ஐயா ஒரு போராளி, இருவரை சமரசமற்ற கொள்கையோடு ஒடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களுக்காகவும் இலக்கியம் வாயிலாக களத்திலும் குரல் கொடுத்தவர் என்பதையெல்லாம் நாம் அறிவோம். ஆனால் அத்தனையும் தாண்டி அவர்கள் அதி மென்மையான மனசுக்கு சொந்தக்காரர். 2004 தான் அவரோட நெருங்கி பழகுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர் எழுதிய குறிஞ்சி பாட்டு என்ற நாடகத்தை மங்கி அவர்களுடைய இயக்கத்தில் நடத்தப்பட்ட பொழுது அதில் நான் நடித்திருந்தேன். ஒவ்வொரு முறை ஒத்திகையின் பொழுதும் அவர் எங்களோடு செலவழித்த அந்த கணங்களும் அந்த சமயங்களில் அவர் அக்கறையோடும் அன்போடும் இந்த சமூகத்தின் மீதான முழுவதுமான நேசத்தோடும் பகிர்ந்து கொண்டார். அத்தனை விஷயங்களும் அடுத்ததுக்காக நினைவுக்கு வந்து சென்று கொண்டே இருந்த நினைப்பில் பல பாடல்கள் கவிதைகள் அத்தனையும் நீங்கள் அறிந்ததுதான் படித்ததுதான். எனக்கு மிகவும் நெருக்கமானதாக அவருடைய மென்மையான மனத்தை சொல்கின்ற ஒரு கவிதை. ஒரு படகுக்காரர் குறித்து ஒரு நாள் எழுதியிருப்பேன்.
नदीरे पड़ते ओटिक कलकार कवन अंदर ओर का कवन नाम रुप सुबह मरणमें आदंग कवल पल विषय नाम विषय अंगीकार उलगेपी अरीना मॉडर्न थिएटर आदमें नावे उन्नी मेरे तन मुड़ वमरस वाक मरण मुड़ा When memory dies, everything goes away in life. Our dear, we knew we had a couple of people over there. Harmony and application. Mudi Bear Panar, Kavinya, Nadaka Asiriya, Purai Nakayala, Padam Tamil Ilakki Angalin Ayala, Ena, Pandu Yaru Patta, Purai Halil, Narainda Pulamai Vainda. Adhe Bola, பல்வேறு இயக்கங்களோடு கூடிய உறவை மிக சிறப்பாக பேணியவர். உறவை பேணியதனாலேயே அந்த இயக்கங்கள் செய்கிற அல்லது செயல்படுகிற செயல்பாடுகளை முரண்பாடுகள் வரும் இடத்தில் அதை சுட்டிக்காட்ட தயங்காதவர். என்னையெல்லாம் பொறுத்த அளவில் வாழுகின்ற பொழுதே நம்முடைய சாதனையாளர்களை நாம் கௌரவிக்க வேண்டும் என்ற அடிப்படை நோக்கு உடையவன். அந்த அடிப்படையில்தான் சந்தானம் அவர்களுடைய உறுதுணையோடு அவருக்கு ஒரு இலக்கிய ஒன்றுகூடல் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தோம். அனைவரும் அவருடைய அருண் திறன்களை பாராட்டி பேசிய போது இந்த நிகழ்ச்சி இப்படி அமைந்து விட்டதே, எனக்கு ஒரு பாராட்டு விழாவாக அமைந்து விட்டதே என்று அப்போதே விமர்சனம் செய்தவர் அவர். எழுத்தை பிடித்து வளர நினைத்த வயதில் மீரா என்கின்ற அண்ணன் கவிக்கோ அப்துல் ரஹமான் இன்குலாம் மேத்தா நா காமராசன் என வரிசைகட்டிய எங்களுடைய மூத்த அண்ணன்கள் இவருடைய விரல் பிடித்துத்தான் நாங்கள் எல்லாம் எழுத தொடங்கினோம் படிக்கினோம். இத்தகைய அந்த அடுக்கு அதற்குள்ளாக நான் கவித்துவ அழகுகளை ஐயா அப்துல் ரஹ்மான் அவர்களிடம் பெற்றேன். மற்றும் காமராசன் மேத்தா போன்றவர்களுடைய அந்த கவிதைகள் தொடக்கத்தில் எங்களை எப்படியெல்லாம் வளர்த்தெடுத்தன என்பதையும் இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய வேண்டும். அதே போலவே மீரா அண்ணன் தான் கவிஞனாக இருந்து வெளியிட வேண்டிய நூல்களை எல்லாம் பின்னால் தள்ளிவிட்டு எங்களைப் போன்ற இளம் கவிஞர்களை பதிப்பித்து அழகு பார்த்த அந்த தாய்மை இன்றைக்கு எங்களுடைய பருவத்தில் இருக்கிற படைப்பாளிகள் எல்லாம் இப்பொழுது பட்டியல் போட்டு பலரை மறைக்க முயற்சி செய்கிற காலகட்டத்தில் நாங்கள் வாழ்கிறோம். வரலாற்றில் யார் யாரையெல்லாம்
அமுக்க வேண்டுமோ அப்படி அமுக்கிவிட்டு நாங்கள் தான் கவிஞர்களிருந்து அவர்களே அவருடைய நிழற்படத்தை பதிவு செய்கிற காலகட்டமாக மாறிவிட்டது. ஆனால் ஜானி ஜான் சாலைக்கு நான் எல்லாம் போன பொழுது என்னை என்ன தாய்மையோடு வளர்த்திருத்தார் என்னுடைய அண்ணன் இன்புலா என்பதையெல்லாம் இப்போது நினைத்து பார்க்கிறேன். இப்படியெல்லாம் தாய்மையோடு இருக்கிற படைப்பாளிகள் அதிலும் எழுத்தால் கவிதை செய்தார், வாழ்க்கையால் வரலாறு செய்தார். இதுதான் இன்குலாபை பற்றி இரண்டு வரியில் சொல்ல வேண்டுமான வாழ்க்கைக்கும் படைப்புக்கும் எந்த இழை பிசகாமல் வாழ்ந்த எழுதிய ஒரு மனிதன் என்றால் பாரதியாருக்கு பிறகு பாரதிதாசனுக்கு பிறகு நம் அண்ணன் இன்குலாப் என்ற அந்த வரலாற்றை எவனாலும் மறைக்க முடியாது. எனவே பட்டியலில் இவரை மறைத்தவன் கூட இனிமேல் பக்கம் பக்கமாக நாளையிலிருந்து எழுத தொடங்குவார்கள். ஆனால் அதையெல்லாம் விட பல்வேறு வகையான மக்கள், பெண்கள், தலித்துகள் என இன்றைக்கு உரிமை பெற்ற நம்முடைய மக்களின் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் நம் அண்ணன் இன்குலாப் அவருடைய எழுத்தும் செயலும் இருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியாது. விருதுகள் பெற்ற பல கவிஞர்களை நாம் தமிழ்நாட்டில் பார்த்திருக்கலாம். ஆனால் அதிகமாக விசாரணைக்கு உட்படுத்தி கொண்ட ஒரே கவிஞர் என்றால் அது அண்ணன் இன்குலாப் அவர்கள்தான். எனவே அவருடைய எழுத்து என்பதும் கவிதை என்பதும் நாம் சங்க இலக்கியங்களை எந்த அளவிற்கு போற்றி இன்றைக்கும் நினைக்கிறோமோ அப்படி தமிழ்நாட்டின் வரலாற்றை அரசியலை நாம் அண்ணன் இன்குலாப் அவர்களுடைய அந்த கவிதைகள் வழிதான் நாளைய வரலாறு உண்மையாக பதிவு செய்யும். எனவே அத்தகைய ஒரு வரலாற்றின் இழப்பை நாம் இங்கே எந்த வகையாலும் ஈடு செய்ய முடியாது. ஆனால் நான் நடத்தி கொண்டிருக்கிற தை என்கின்ற இலக்கிய இதழை வருகிற தை ஒன்றில் அண்ணன் இன்குலாப் அவருடைய சிறப்பிதழாக வெளியிட நாங்கள் முயற்சி செய்கிறோம். அண்ணன் பா ஜெயபிரகாசம் அவர்கள், பி அரச அவர்கள், அண்ணன் சந்தானம் அவர்கள் இவர்களுடைய உறுதுணையோடு பா ஜெயபிரகாசம் அவர்கள் என அனைவரும் கட்டுரைகள், கவிதைகள், ஓவியங்கள் என காலகாலத்திற்கு அந்த மனிதர் கவிஞர் இன்குலாப், கவிஞராக இன்குலாப், எழுத்தாளராக பா ஜெயபிரகாசம், ஓவியராக மருது, திரைப்படத்துறை சார்ந்தவராக இயக்குனர் புகழேந்தி, அரசியலாளராக சொல் திருமாவளவன் என ஐந்து பேரையும் அழைத்திருந்தார்கள். அந்த விடுதலை புலிகளின் மாநாட்டிலே பங்கு கொண்ட நிகழ்வு இன்னும் கண்ணீரை வரவழைக்கிறது. அந்த விடுதலை புலிகள் இப்போது கவிஞருக்கு ஒரு இரங்கல் செய்தியை அனுப்பியிருக்கிறார்கள். இந்த இரங்கல் செய்தியை ஆஸ்திரேலியாவிலிருந்து கரண் மயில்வாகனன் அவர்கள் ஒரு மலர் வளையம் வைத்து இந்த இரங்கல் செய்தியை நமக்கு அளித்திருக்கிறார்கள். அனைத்துலக தொடர்பகம் தமிழீழ விடுதலை புலிகள் 2/12/2016. கால கவிஞனுக்கு எமது கண்ணீர் வணக்கம். தமிழகத்தின் தலை சிறந்த கவிஞர்களில் ஒருவரும் தமிழீழ விடுதலை போராட்டத்தின் உறுதுணையாளருமான முற்போக்கு கவிஞர் இன்குலாப் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக 1/12/2016 அன்று சென்னையில் காலமானார். தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தின் கீழக்கரை என்ற கிராமத்தில் பிறந்தவர் இவர். சாகல் அமீர் என்பது இவரது இயற்பெயர். கவிதை எழுதுதல் மட்டுமன்றி நாடகத்துறை, சொற்பொழிவு, பத்திரிகை துறை உள்ளிட்ட பன்முகத்திறமை கொண்டவர் இன்குலாப். தமிழ் மொழி மீது அளவற்ற பற்று கொண்டிருந்த அவர் ஜாதிய ஒடுக்குமுறை, இந்தி மொழி திணிப்பு என்பவற்றுக்கு எதிராக போராடியவர். இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டத்தில் தாக்குதலுக்குள்ளாகி சிறை வரை சென்றவர். எப்போதும் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவே அவரது எழுத்துக்கள் மிளிர்ந்தன. தமிழீழ தேசிய தலைவரிடத்தும் தமிழீழ மக்களிடத்தும் பேரன்பும் பெருமதிப்பும் கொண்டிருந்த கவிஞர் இன்குலாப் இந்திய அமைதி படையினர் எங்கள் மக்கள் மீது தொடுத்த போரை வன்மையாக எதிர்த்து குரல் எழுப்பியவர். இக்காலப்பகுதியை வெளிப்படுத்தி ஒப்புக்கு போர்த்திய அமைதி திரையின் ஓரங்கள் பத்தி எறிகின்றன.
உப்புக்கு போர்த்திய அமைதி திரையின் ஓரங்கள் பற்றி எறிகின்றன என்ற பாடலை எழுதியிருந்தார். தமிழீழ விடுதலை போராட்டத்தை முதன்மைப்படுத்தி அவர் எழுதிய கவிதைகள் 1990 தமிழீழ விடுதலை புலிகளின் வெளியீட்டு பிரிவென்றால் தொகுக்கப்பட்டு நூலாக வெளியிடப்பட்டது. இக்கவிதைகளின் ஊடாக தமிழீழ விடுதலை போராட்டத்தின் தேவை பற்றியும் அதன் நியாயத்தன்மை மற்றும் செல்லறி பற்றி அவரது ஆழமான கருத்தினை எமக்கு மிகுந்த மனவளர்ச்சியை ஏற்படுத்தின என்பதை மனவெழுச்சியை ஏற்படுத்தின என்பதை இத்துயர வேளையில் நாம் தோழமை உணர்வுடன் எண்ணி பார்க்கின்றோம். 2006 தமிழக அரசின் இயல் இசை நாடக மன்றம் இவருக்கு கலைமான்மணி விருதை வழங்கியது. ஈழ தமிழர் படுகொலையை கண்டுகொள்ளாத அன்றைய தமிழக அரசை கண்டித்து தனக்கு வழங்கப்பட்ட கலைமாமணி விருதையும் தங்கப் பதக்கத்தையும் திருப்பி அனுப்பிய தன்மான உணர்வு கொண்டவர் கவிஞர் என்கலாம். அவரது மறைவு செய்தி கேட்டு தமிழீழ மக்களாகிய நாம் பெரும் துயரம் அடைகின்றோம். அதேவேளை அந்த உணர்வு கவிஞனுக்கு எமது சிறந்தாழ்த்திய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரின் குடும்பத்தினர், உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவருக்கும் எமது ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம். அனைத்துலக தொடர்பகம் தமிழ் போராட்டம் 1986 மிகப்பெரும் எழுச்சியோடு நடந்த சூழலில் இந்திய பொது உடைமை கருத்தோட்டங்களில் இருந்த பல்வேறு புரட்சியாளர்கள் எல்லாம் தமிழ் தேசத்தினுடைய அரசியல் நோக்கி வந்த நேரம் அது. அந்த நேரத்தில்தான் புலவர் கலியபெருமாள் சிறையில் இருந்து வெளியில் வந்த சூழல். அந்த சூழலிலே ஸ்ரீராசதுரை அவர்கள் பாவலரின் குலாப் அவர்களோடெல்லாம் ஒரு நெருங்கிய பழக்கம் ஏற்பட்டது. தமிழீழ விடுதலை அரசியலை புறக்கணித்த இந்திய பொது உடைமை கட்சியாளர்கள் அவருடைய முகங்கள் கிழிந்து கொண்டிருந்த நேரத்திலே மிக துணிவாகவும் அழுத்தமாகவும் இவர்களெல்லாம் தமிழ் தேசத்தினுடைய தமிழ் ஈழத்தினுடைய விடுதலையை வலியுறுத்தி மிக பெரும் வேலை திட்டங்களோடு செயல்படுவதற்காக வந்த சூழலோடு இருந்தார்கள். அப்பொழுது நடந்த நிகழ்ச்சிகளிலெல்லாம் பெரும்பாலும் நான் பங்கேற்று கொண்ட பொழுதெல்லாம் பாவலரேறு பெரிஞ்சு தன்னால் அவர்களோடு பாவலர் இன்குலாப் அவர்களும் இணைந்து பங்கேற்ற முதல் நிகழ்ச்சி ஐசிஎஃப் தொழிற்சாலையினுடைய ஒரு நிகழ்ச்சியிலே தோழர் தட்சிணாமூர்த்தி அவருடைய குடும்ப நிகழ்ச்சியாக இருந்தது. அப்பொழுதுதான் முதன் முதலாக பாவலர் அவர்கள் எனக்கு அறிமுகமானது. அந்த நிகழ்வுகள் எல்லாம் நேற்று மாலை முதல் என்னுடைய நினைவிலே நிழலாடி கொண்டிருந்தன. மிகவும் எழுச்சியான காலம் அந்த காலம். தோழர் தமிழரசன் அவர்களுடைய முன்னெடுத்த செயல்பட்ட செயல்பாடுகளோடு நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்த நேரம் அது. அந்த நேரத்திலே தோழர் தமிழரசன் குறித்த செய்திகளை எல்லாம் பாவலர் இன்குலாப் அவர்கள் தொடர்படுத்தி கேட்பதும் நாங்கள் எல்லாம் அவருடைய வீட்டிற்கு போய் அதை பற்றி பேசுவதும் தோழர் தமிழரசன் அவர்கள் தோழர் வீட்டிலே வந்து ஒரு முறை சந்தித்ததும் இந்த நிகழ்வுகள்லாம் நடந்த நேரங்களை எல்லாம் எண்ணி பார்க்க சூழலாக இருக்கிறது. அப்படியான ஒரு பேரெழுச்சியினுடைய உணர்வு எழுச்சியிலே நாம் எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் காலங்கள் மிக எழுச்சியோடு தன்னுடைய பதிவுகளை செய்திருந்தாலும் கூட தமிழ் தேச அரசியல் மிக எழுச்சியோடு விடுதலை களம் நோக்கி செயல்பட வேண்டிய காலத்திலே ஒரு தேக்கத்தை பெற்றிருப்பது மிக பெரும் வருத்தத்தை அளிக்கிறது. நம்முடைய பெருந்தோழர்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி கொண்டிருக்கிறார்கள். காலச்சூழ் நமக்கு ஒரு தேவை உணர்த்தி கொண்டிருக்கிறது. தமிழ் தேச அரசியலிலும் சரி தமிழ விடுதலை காலத்திலும் சரி மிக பெரும் எழுச்சியை உருவாக்க வேண்டிய உணர்வுகளை நமக்கு தந்த பெரும் தோழர்களுக்கெல்லாம் வீர வணக்கம் செலுத்தி அந்த பாதையை நோக்கி நம்மளுடைய செயல்பாடுகள் அழுத்தமோடு இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நம்முடைய உணர்வு எழுச்சிகளோடு நாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்த நிகழ்வுகளை கேட்டுக்கொள்கிறேன்.
இரண்டு பறவைகள் என்று மிக அழகாக சொல்லுவார். அவரளவுக்கு என்னை இந்த எளியவனை இணைத்து பொருத்தி பேசிய அந்த நிகழ்ச்சிகளை நினைத்து நான் இன்றைக்கு நினைக்க விரும்புகிறேன். மனுஷங்கடா என்ற அவருடைய பாடல்தான் 88 நாங்கள் மனுஷங்க என்கிற ஒரு இதழை தொடங்கி அந்த இதழினுடைய வெளியீட்டு விழாவுக்கும் தொடர் இங்குலாப் அவர்களையும் பேராசிரியர் மார்க் அவர்களையும் பட்டுக்கோட்டைக்கு அழைத்து வெளியீடு செய்தோம். அதற்கு முன்னதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாலை விடுதலையில் ஒன்றாக பயணிக்கிற தருணங்களில் தோழரை சந்திக்கிற வாய்ப்புகள் பெற்றோம். அன்று தொடங்கிய அவருடனான நட்பு நான் 80 முதல் தொடக்க காலத்தில் முதுகலை படிக்கிற பொழுது அவருடைய கண்மணி ராஜம் கவிதை தொகுப்பு எனக்கு பாடமாக இருந்தது. அதை தடை செய்ய கோரி அன்றைக்கு இருந்த எதிர்கட்சியினுடைய சட்டமன்ற துணைத் தலைவர் துரைமுருகன் அவர்கள் தமிழக முதல்வரிடம் ஒரு கோரிக்கையை வைத்தார். அதை வாங்கி படித்து பார்த்துவிட்டு உடனே தடை செய்தார். அப்பொழுது எங்களுக்கு ஒன்று புரிந்தது, 2 திராவிட கட்சிகளும் எதிர்கட்சிகள் எதிரெதிரானவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் கலைஞரை குறித்த விமர்சனம் வருகிற அந்த கவிதை தொகுப்பை எம்ஜிஆர் தடை செய்கிறார் என்றால் இவர்கள் ஒரே கட்சியைச் சேர்ந்தவர்கள்தான் என்கிற உண்மையை உலகுக்கு உணர்த்தியது கண்மணி ராஜம் மீதான தடை. அவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலை குளப்பாளி கிணற்று நீரை எடுத்து வயல்வெளிகளிலே இருக்கக்கூடிய கட்டுக்கிணறுகளில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து குடித்த 3 இளைஞர்கள் மின்சாரம் பாய்ச்சி சாதி ஆதிக்க வல்லூர்களால் கொல்லப்பட்ட நிகழ்ச்சி எந்த கவிஞனையும் சுடவில்லை, அவருடைய இதயத்தை சுட்டது. குளப்பாடி கிணற்று தண்ணி தீயாய் சுட்டது, தண்ணீரும் தீயாய் சுட்டது என்கிற வரிகளை மனுசங்க பாடலில் பொதிந்து வைத்து வரலாற்றில் பெரும் புதிராகவும் பொதிந்தும் நிற்கிறார் கவிஞர் இங்குலாப் அவர்கள். கண்மணி ராஜ்யத்தில் சாக்கு பையில் குளிருக்கு நடுங்கிக் கொண்டிருக்கிறார் ஏழை கண்மணி ராஜ்யங்களை பற்றி பேசுகிறார், சூரியனை சுமப்பவர்கள் என்கிற பாட்டாளிகளை பேசுகிறார், ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது நிகழ்த்தப்பட்ட கொடுமைகளை சாடுகிறார். அதே போலவே இந்திய பொது உடைமை கட்சி என்கிற வரலாற்றின் வளர்ச்சி கட்டத்தில் வந்து தமிழ் தேசிய அரசியலுக்கும் கடைசியாக வந்தடைகிறார். ஈழ விடுதலையானாலும் தமிழ் தேச விடுதலையானாலும் அதற்கென்றே தன்னை ஒப்படைத்துக் கொண்ட நம் காலத்தில் அல்லது அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்தோம் என்கிற பெருமை நமக்கு உண்டு. அவர் மிகச்சிறந்த மார்க்சிய லெனினிய திசை வழியிலே சாதி ஒழிப்பை தேசிய விடுதலையை வர்க்க போராட்டத்தை தொகுத்து கொண்டு அதன் வழியில் சிந்தித்தவர். நேற்று அவருடைய சிந்தனையை நிறுத்திக் கொண்டிருக்கிறார். பிரகடனமாக எழுதி கவிதையாக வெளியிட்டுத்தான் நாம் படித்திருக்கிறோம். ஆனால் எல்லா கவிஞர்களுக்குமான ஒரு பிரகடனமாக நமது கவிஞர் மக்கள் கவிஞர் இங்குலாப் அவர்கள் நினைக்கிறார். ஒவ்வொரு பிள்ளையும் பெயர் சொல்லி அழைத்து எல்லாரும் கூட வந்து வாடிய பயிரை கண்ட முதல்லாம் வாடினேன் தான் பண்ணார்.
இவர் புன்னோடு கூட தோழமை கொள்கிற அந்த பெருமை ஒவ்வொரு புன்னையும் பெயர் சொல்லி அழைப்பேன் பறவைகளோடு எல்லை கடப்பேன் இதைவிட ஒரு கவிஞருக்கு என்ன பிரகடனம் பெயர் தெரியாத கல்லையும் மண்ணையும் எனக்கு தெரிந்த சொல்லால் விழிப்பேன் இந்த ஒரு கவிதை போதும் காலம் காலமாக தமிழ் இருக்கும் வரை தோழர் இன்குலாப் அவர்கள் வாழ்வதற்கு பல வருடங்களுக்கு முன்பாக எனது ஆசான் தந்தை பிரகாஷ் அவர்கள் அவரை பற்றி எனக்கு அவருடைய கவிதைகளை கொடுத்தார்கள் அதற்கு கிட்டத்தட்ட ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்திருந்தோம் ஆனால் ஊரப்பாக்கம் வந்த பிறகுதான் நாங்கள் அறிமுகமானோம் நான் முதலில் அவரை கவிஞராக சந்தித்தேன் பிறகு சூஃபி ஞானியாக ஏன் ஞானியாக என்று சொல்கிறேன் என்றால் எவ்வளவு பெரிய பிரபுகள் அவர் வீட்டுக்கு வந்தாலும் அவருடைய பேரன் விளையாடுகிற பொழுது கொஞ்சம் கூட முகம் சுழிக்க மாட்டார் நாங்களாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது எய்தாப இருக்கிற அந்த தேநீர் கோப்பையிலே ஒரு பந்து வந்து ஒரு மயிலையில் நாங்கள் தப்புவோம் எங்கள் கண்ணாடியை உரசி கொண்டு போவோம் அப்பொழுதெல்லாம் சிரித்துக் கொண்டே என்னுடைய பேரம் என்னுடைய பேரம் என்று கம்பீரமாக வச்சுக்குவார் கொஞ்சம் கூட அவனை கழிந்து கொள்ள மாட்டார் இப்பொழுது கூட நண்பர் வைகரை ஒவ்வொரு முறை நாம் வருகிற போதும் பேரனுக்கு ஏதாவது வாங்கி வருவோமே இந்த முறை வாங்கி வரவில்லையே என்று சொல்லி வருத்தப்பட்டார் அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு கவிஞன் எழுத்தாளன் உணர்வு சார்ந்தும் தோழரிடம் பேசிப்பார்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது அதுவும் கடந்த 4 ஆண்டுகளாக தளம் என்ற கலையிலக்கிய காலாண்டுகளை தொடங்கிய போது முதலிடையிலிருந்து இன்குலாப் அவர்களுடைய ஒரு வழிகாட்டுதல் பகிர்வு எல்லாமே எங்களுக்கு எடுத்துக் கொண்டிருந்தது நாடகத்துக்காக பல்சாண்டு அவர் சங்க தமிழிலே சங்க கவிதைகளை வந்து நாடகமாக்கியதிலே பேசப்பட வேண்டும் என்றால் அது இன்குலாப் அவர்களை தான் பேச வேண்டும் பல்சாண்டு இணைந்தவரை உடன்கட்டைகளை பற்றி ஒரு அருமையான நாடகத்தை காத்திருக்க வழங்கினார் சுதந்திரம் அல்லது விடுதலை என்பது பற்றி ஒரு இதழை கொண்டு வந்தபோது அந்த சுதந்திரம் விடுதலை என்பது பற்றி எங்களுக்கு ஒரு சர்ச்சை கொடுத்தார் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பாக அதாவது இன்குலாப் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய உடல்நல குறைவு காரணமாக அவர்கள் தன்னுடைய நினைவை இழப்பதற்கு முன்பாக நாங்கள் எல்லாத்தையும் பதிவு செய்து விட வேண்டும் என்று உண்மையிலே எண்ணினோம் அந்த வந்து கடந்த ஜூன் மாதம் மொழி பற்றிய ஒரு நேர்காணலை இன்குலாப் அவர்களிடம் செய்தோம் அந்த நேர்காணலை பதிவு உனக்கு பிணமாக வாழ்ந்தால் எம் போன்றோருக்கு பாரதியை பற்றி எழுதிய கவிதை அப்போது நாங்கள் வாலிபத்துல இருந்தோம் அந்த மாநாட்டிலே மனுசங்கடா நாங்கள் மனுசங்கடா பாடல் ஊங்கி ஒழித்தது அந்த பாடல் மூலம்தான் இன்குலாப்பை முதல் நான் அறிந்து கொண்டேன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவிலும் கவிஞர்கள் என்பவர்கள் அல்லது மனிதர்களாகவே வாழ முடியாத ஒரு நிலையில் தான் நாம் இருக்கின்றோம் உழைக்கின்ற மனிதர்களுக்கு ஒடுக்கப்பட்ட இனங்களுக்கு தலைவராகக்கூடிய இயக்கங்கள் வலிமையாக எல்லா பிரச்சனைகளும் பேசக்கூடிய அமைப்புகள் என்பது இல்லாத ஒரு நிலை தான் இருக்கிறது அதில் ஒரு போர்க்குணமிக்க கவிஞராக போராட்ட கவிஞராக எங்கெல்லாம் போராட வேண்டுமோ அங்கெல்லாம் வந்து இருக்கக்கூடிய கவிஞராக தோழர் கவிஞர் இன்குலாப் அவர்கள் இருந்தார்கள் ஒரு 3-4 அதாவது விமலாவினுடைய அந்த இறப்பின் போதும் காஞ்சிபுரத்திலே வந்து கலந்து அந்த ஒரு தள்ளாத நிலையிலும் வந்து கலந்து கொண்டார்கள் தொடர்ந்து ஒரு போர்க்கனலை அவர்கள் எழுப்பி வந்தார்கள் குறிப்பாக ஒரு மார்க்சிய இயக்கத்தை சார்ந்தவர்கள் தேசிய இன பிரச்சனையில் ஒரு தடுமாற்றம் இருந்தபோது 90களிலே அந்த தடுமாற்றம் எல்லாம் மீறி இவர்கள் எல்லாம் வந்தார்கள் பல முயற்சிகளை இவரும் சுவீரபாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் தமிழ் தேசிய சிக்கலை முதன்மை சிக்கலாக எடுத்து பேச வேண்டும் என்று ஒரு பேராசிரியர்களாக இருந்து கொண்டு நேரடி அமைப்பு என்பது இருந்தாலும் கூட இந்த பிரச்சனையில் கூடுதல் கவனம் நாம் செலுத்த வேண்டும் என்று ஓவிய சந்தானம் காஞ்சிபுரத்திருந்த போது டாக்டர் விமலாமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் அது ஒரு கலந்துரையாடல் என்கிற தொடர் வேலைகளை இன்றைக்கு தமிழ் சமூகம் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொண்டிருக்கிறதோ
அந்த பிரச்சனைகளை முன்னுணர்ந்து அதற்காக நின்றவர்கள் தடா புடா போட சட்டங்களை வந்தபோது அந்த சட்டங்களை எதிர்த்து நின்றவர் அடக்குமுறைக்கு எதிராக நிற்கக்கூடிய தன்மைதான் இன்றைக்கு தமிழகத்துக்கு மிக மிக தேவையாக இருக்கிறது. நாம் அடக்குமுறைகளை எதிர்கொண்டுதான் தமிழ்நாட்டிலே வாழ முடியும். மனிதனாகவே மதிக்க முடியாத நிலையில் கூட மான உணர்ச்சியற்ற தமிழ் சமூகம் இன்றைக்கு இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் உழைத்து அவன் சொந்த மொழியிலே கல்வி வேலை வாய்ப்பு எல்லாம் பெற்றால்தான் வாழ முடியும். இது ஒரு சாதி வழி சமூகமாக இருக்கிறது. நவீன மனுவாக மோடி வந்திருக்கிறார். அந்த மோடியை இதுவரை மனு என்று சொல்லி எதிர்க்கக்கூடிய ஆட்கள் இல்லை. இன்குலா போன்றவர்கள் துடிப்போடு இருந்தால் அதை கடுமையாக சொல்லியிருப்பார். ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள் படிக்கக்கூடாது என்பதற்காகவும் முன்னேறக்கூடாது என்பதற்காகவும் இந்த 60 ஆண்டுகளாக படித்தவர்கள் வீடு வாசல் கல்வி என்று வந்திருக்கிறார்கள். அவர்களை வாழ்வில் அழிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை இந்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு முறையான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்யாத நிலையில் வரிசையாக நின்று கொண்டிருக்கிறோம். மனுஷங்கடா நாங்கள் மனுஷங்கடா என்று அவர் அதாவது ஒடுக்கப்பட்ட சாதிக்கு எதிராகத்தான் அந்த பாடலிலே சொன்னார். நாம் எல்லா நிலையிலும் மனுஷங்களாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தேவையை தன் இறுதி மூச்சு வரை நமக்கு எல்லாம் சொல்லி சென்ற போராட்டக்காரர்களுக்கு துணையாக நின்ற அவர் எந்த அமைப்பாக இருந்தாலும் அதிலே போராட்டக்காரர்களுக்கு துணையாக நின்ற ஒரு மாபெரும் எழுத்தாளர் மக்களுடைய முன்னணியில் நின்ற ஒரு தோழர் ஐயா நம்முடைய இன்குலா போன்றவர் இன்றைக்கு மறைந்தார் என்று சொல்வது உடல்நலம் இருந்தால் கேடு என்று சொன்னாலும் கூட அவர்கள் தான் கொண்ட வாழ்க்கைக்காக நெருக்கமாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த நெருக்கமான வாழ்க்கை தான் நமக்கு வழிகாட்டின்னு சொல்லி தோழர் இன்குலாபுக்கு கவிஞர் இன்குலாபுக்கு தெம்மாந்த வீர வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். இன்குலாப் அவர்கள் நேற்றிலிருந்து சிந்திப்பதை நிறுத்தி கொண்டுள்ளார். ஆனால் இந்த தமிழ் குமூகம் உள்ளவரை இன்குலாப் நம்மோடு வாழ்ந்திருப்பார். தோழர் இன்குலாப் அவர்களோடு கடந்த கால் நூற்றாண்டு காலம் தோழமையோடு பழகுகிற வாய்ப்பு நமக்கெல்லாம் கிட்டியது. அவருடைய ஒவ்வொரு வரிகளும் நம்மை இயக்கிக் கொண்டே இருக்கும். ஒழுக்குண்டு கிடக்கிற தேசிய இனங்கள் தத்தம் தேசிய இன எழுச்சிக்காக போராடுகிற காலை அவருடைய வரிகள் நம்மை இயக்கிக் கொண்டே இருக்கும். இன்குலாப் எல்லா நேரங்களிலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பார். அவர் இருந்து இங்கே ஆற்ற வேண்டிய பெரும் பணிகள் எல்லாம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிற நிலையிலே அவர் இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார். அவர் எண்ணிய விட்டிருக்கிற பணிகளை பல்வேறு இயக்கங்களாக நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதுவே நாம் தோழர் இன்குலாப் அவர்களுக்கு செலுத்துகிற முழுமையான வீர வணக்கமாக அமையும் என்று சொல்லி என்னுடைய வீர வணக்கத்தை உரித்தாக்கி விளைகிறேன். வணக்கம். சூழல்கள் பாதித்துக் கொண்டே இருக்கின்றன. நம்முடைய கவிஞர் அவர்கள் நூல் தாக்கினால் கூட அவருடைய அந்த முற்போக்கு சிந்தனை புரட்சி சிந்தனை என்பது மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா உள்ள போல அவன போல இட்டு சாட உசரம் உள்ள மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா உன்ன போல அவன போல இட்டு சாட உசரம் உள்ள மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா உங்க தலைவர் பிறந்த நாளுக்கு போஸ்டர் ஒட்டவும் உங்க ஊர்வலத்துல தர்ம அடிய வாங்கி கட்டவும் எங்க முதுகு நீங்க ஏறியாலவோ நாங்க இருந்தபடியே இருக்கணுமா காணம் புறாவோ டேய் மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா உன்ன போல அவன போல எட்டு சாண உசரம் உள்ள மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா நீங்க
அவர் மீது நான் கொண்டிருந்த அன்புக்கும் பிரியத்திற்கும் மரியாதைக்கும் அளவே கிடையாது. எந்த எதுவும் தெரியாமல் சின்னஞ்சிறுவனாக சென்னை வீதிகளில் நான் அலைந்த அந்த காலங்களில் அவரை புதுக்கல்லூரியில் சென்று சந்தித்து அவருடைய நூல்களை அவரிடமிருந்தே பெற்று அவருடைய வெள்ளையிறத்து சூரியனை சுமப்போர்கள் போன்ற நூல்களை எல்லாம் அவரிடம் கேட்டு வாங்கி பெற்று படித்து அவருடைய எதிர்க மனிதனை எழுக நீ எழுந்தால் இந்திர சபைகளின் தூண்களும் அசையுமே என்கின்ற அவருடைய அந்த மகத்தான கவிதை வரிகளை உள்வாங்கி கவிதை கலையை அவரிடமிருந்து நாங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டோம். அப்பொழுது அந்த அறிவுமதி அவர்களுடைய நிரந்தர மனிதர்கள் என்ற கவிதை நூலுக்கு அவர் எழுதியிருந்த அந்த முன்னுரை தொடர்ந்து அவருடைய எல்லா காலகட்டத்திலும் தொடர்ந்து பயணிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது நம்முடைய இன்குலப் அவர்கள் எழுதிய மூன்று நாடகங்கள், மங்கை அவர்கள் இயக்கிய அந்த மூன்று நாடகங்களையும் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் சார்பில் அவை குறிஞ்சி பாட்டு மணிமேகலை இந்த நாடகங்களை எல்லாம் கீர்த்தி தியாகராயன் அரங்கில் இன்குலாப் அவர்களை கொண்டாடும் விதமாக அவருடைய மூன்று நாடகங்களையும் நாங்கள் நடத்திய பொழுது திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்கள் அந்த மூன்று நாள் நிகழ்வுக்கும் வந்திருந்து கவிஞர் அவர்களையும் மங்கை அவர்களையும் வாழ்த்திய காட்சி என்னுடைய நெஞ்சிலே நிழலாடுகின்றது. ஒரு மகத்தான கவிஞன் பாரதிக்கு பிறகு தான் எழுதியதைப் போலவே பாரதிக்கு பிறகு பாவேந்தர் பாரதிதாசனுக்கு பிறகு தன்னுடைய எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் எழுதியதைப் போலவே மிக எளிமையாக இன்றைக்கு எஸ்பிஆர் அவர்கள் தமிழ் இந்து பத்திரிகையில் இந்த இயக்கம் கேட்கின்ற விலை என்ன என்பதை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய இரண்டு புதல்வர்களுடைய வாழ்க்கையையும் அவர் கவனிக்காமல் தான் கொண்ட லட்சியத்திற்காகவும் கவிதைக்காகவும் அவர் தொடர்ந்து இயங்கி வந்தது எல்லோரும் அறிந்த ஒன்று. ஈழப் போராட்டத்தில் அவர் அளித்த அந்த பங்களிப்பு அந்த மாமனிதனை அவர் சந்தித்து வந்து அதனை விளம்பரமாக்காத அவருடைய அந்த பெருந்தன்மை என்பது மிக முக்கியமான ஒன்று. அவருடைய கடைசியாக அவருடைய புலி நகைச்சுவடி என்ற கவிதை தொகுதியை எனக்கு தந்திருந்தார். இந்த செய்தி காலையில் நேற்று காலையில் அவருடைய பாடல்களை அவருடைய எழுத்துக்களை அவருடைய நேர்காணல்களை படித்து அவரோடு நான் பாசமாக பாடியிருக்கிறேன். இந்த வீட்டிற்கும் ஒரு முறை வந்து அவரை சந்தித்து அளவலாக இருக்கிறேன். சென்ற ஆண்டு இதே காலத்தில் நம் அருணமுருகல் அவர்கள் இயற்கை எழுதிய அந்த நாளில் அந்த வீட்டிற்கு வந்து
தன்னுடைய நலிந்த உடல் நிலையிலும் அங்கே வந்து அவர்கள் பேசினார்கள். அவருடைய இழப்பை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் மிகுந்த அளவில் உண்மையானவர்கள் அருகிக் கொண்டு போகின்ற இந்த காலத்தில் அவரை போன்ற ஒருவர் நமக்கெல்லாம் இனி துணையாக இருக்க வாய்ப்பில்லை என்கிற பொழுது நம் உள்ளம் தளர்கிறது, கலங்குகிறது. இயற்கை அவரை எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஆனால் அவருடைய எழுத்துக்களாலும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் அறிந்த அந்த உணர்வாலும் அவர் நம்மோடு என்றும் இருந்து நமக்கு வழிகாட்டி கொண்டிருப்பார் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு குழந்தையின் பாதத்தை போன்றது, குழந்தையின் விரல்களை போன்றது, அது ஒரு காதலுக்குரியது என்றெல்லாம் இயல்பாக தோன்றுகிறது. ஆனால் ஒரு ரோஜா பூவை பார்க்கும் பொழுது ஜாலியன் வாலாபாக் படுகொலை என் நினைவுக்கு வருகிறது. அங்கே சிந்தப்பட்டிருக்கும் ரத்தம் என் நினைவுக்கு வருகிறது என்று தோழர் இங்கிலா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறதை நான் படித்திருக்கின்றேன். ஒவ்வொரு சொல்லிலும் ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாலும் ஒரு வர்க்க சிந்தனை அடங்கியிருக்கிறது என்பார்கள். ஒவ்வொரு வர்க்க சிந்தனைக்கு பின்னாலும் ஒவ்வொரு வர்க்கத்தின் நலன்கள் அடங்கியிருக்கிறது என்பதை அந்த கவி வரிகள் உணர்த்தியிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஒவ்வொரு மரணமும் நமக்கு ஒரு செய்தியை உணர்த்தி விட்டு போகும். ஒரு சில மரணங்கள் நாம் இப்படி ஒரு சாவை எதிர்கொள்ளக்கூடாது என்பது போன்ற சில பதிவுகளை ஏற்படுத்தும். ஒரு சில மரணங்கள் தான் எப்படி மரணித்தாலும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அல்லது வாழ பழகிக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பதிவு ஏற்படுத்தி விட்டு செல்லும். அதுபோல தோழர் அவர்களுடைய மரணமானது, தோழர் இந்து அப்பவர்களுடைய மரணமானது பாட்டாளி வர்க்க அரசியலை உயர்த்தி பிடிப்பதும் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடுதலைக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பதும் குரல் கொடுக்க வேண்டும் என்பதும் என்றும் உணர்த்திவிட்டு சென்றிருக்கிறதாகவே நான் கருதுகிறேன். ஆகவே தோழருடைய இரங்கல் கூட்டத்தில் தோழர் அவர்களுடைய கவிதை வரிகள் வெளிப்படுத்தியது போலவே பாட்டாளி வர்க்க அரசியலையும் ஒவ்வொரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை விடுதலைக்காக தொடர்ந்து நாம் குரல் கொடுப்போம் என்று உறுதிபூர்வமாக. இங்குலாப் ஜிந்தாபாத். அவருக்கு என் வீர வணக்கம், வணக்கம். நாங்கள் மக்கள் எழுத்தாளர் சங்கத்தை நடத்தி கொண்டிருந்த போது கவிஞர் இளவேனில் இங்குலாப் அவர்களையும் நான் காமராசனையும் அந்த கூட்டத்திற்கு அழைத்து வந்தார். அதிலிருந்து எங்களுக்கு ஏற்பட்ட பழக்கம் நெருக்கம் எப்படி என்று வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இடதுசாரி இயக்கத்தினுடைய ஒரு மகத்தான கவிஞர் இங்குலாப். கவிஞர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தவர். மிக உறுதியான மனமும் கவிதைகளில் ஒரு வேகமும் கொண்ட இன்னொரு கவிஞனை இந்த தலைமுறையில் நாம் பார்க்க முடியுமா என்று சந்தேகமாக இருக்கிறேன். உங்களோடு சேர்ந்து நானும் வீர வணக்கம் செலுத்துகிறேன். நினைக்கின்ற போது உண்மையிலே சிகரம் செந்திலாதன் அவர்கள் சொன்னதை போல பேசுவதற்கு வார்த்தைகள் வரவில்லை. ஒரு வீரியமிக்க சமூகத்தை தட்டி எழுப்பக்கூடிய தன்னுடைய சொல் வன்மையை கவிதைகளாக்கி தந்தவர். உணர்ச்சியே இல்லாதவனை கூட
உணர்ச்சியை செய்யக்கூடிய பேச்சு. வெறும் கவிதையில் மட்டுமல்ல, சாதாரணமாக வீட்டிற்கு வந்து அவர் உடல்நலம் சரியில்லாத போது அவரை சந்திக்க யாராவது வந்தால் கூட அவர்களிடம் பேசக்கூடிய பேச்சு கூட மீண்டும் ஒரு போர்க்களத்திற்கு அவனை தள்ளக்கூடிய ஒரு பேச்சாக இருக்கும். அப்படிப்பட்ட கவிஞர் இன்குலாப் அவர்களுக்கு பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை சார்பாக என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். பரல பொன்னேரி கல்லூரியில படிக்கும்போது ஐயா அவர்களுடைய தொடர்பு கிடைச்சது. எங்களை நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருந்த வாழ்க்கையிலிருந்து சமூக அக்கறை உள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும்னு கற்றுக் கொடுத்த அண்ணாதுரை பேராசிரியர் இங்குலாப் ஐயா, மருதமுத் ஐயா, இவங்களை இங்குலாப் ஐயா ரொம்ப முக்கியமானவர். இவர் பாடிய பாடலை நாங்கள் இளமை காலங்களில் வந்து பஸ்ஸில் எல்லா கிராமங்களுக்கும் நாங்கள் பாடிட்டு போயிருக்கோம். என்னை மட்டும் இல்லை, அதாவது இந்திய சமூக மாற்றத்துக்கு தேவையான இளைஞர்களை, புரட்சியாளர்களை விதைத்து காப்பாற்றி அறுவடை செய்து இந்த சமூகத்துக்கு கொடுத்து விட்ட சென்றுள்ள தலைவர்களில் இவர் ஒருவர். எவ்வளவோ இளைஞர்களை இவங்க வசதிக்கு இவங்க வந்து ஈர்ப்பு செய்திருக்காங்க. எவ்வளவோ இளைஞர்களுக்கு இவர்கள் முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார்கள். இவர்கள் செய்த வேலையை மீண்டும் செய்வதற்கு இவர்களது ஸ்தானத்தில் இப்பொழுது ஆட்கள் இல்லை என்னும் பொழுது ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. கல்லூரி பேராசிரியராக இருந்து எவ்வளவோ மாணவர்களை, சமூக அக்கறை உள்ள மாணவர்களாக, இந்த சமூகம் மாறவென்றும் என்கின்ற மாணவர்களாக, இளைஞர்களாக மாற்றிய அந்த வேலையை இப்பொழுது செய்வது ஆள் குறைந்து விட்டிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் இவருடைய மரணம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. எப்படி இந்திய விவசாயிக்கு வந்து விவசாயம் பெரிய கஷ்டமா இருக்குமோ அதே மாதிரிதான் இங்க சமூக அக்கறை உள்ளவங்களை உருவாக்குறவங்களுக்கு பெரிய கஷ்டம். நான் சமூக அக்கறையா இருக்கிறேன்னு வாழ்ந்துட்டு போறது வேற, அப்படிப்பட்டவர்களை உருவாக்குபவர்களுடைய வாழ்வு மிக மிக கஷ்டமான வாழ்க்கை. எந்த விதமான காம்ப்ரமைஸ்க்கும் இடம் கொடுக்காம, எந்த விதமான விருதுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணாம, தான் கொண்ட கொள்கையில பிடிவாதமா உறுதியா இருந்துட்டு வாழ்வது, அதில் தன்னுடைய வாழ்வை முடிப்பது என்பது மிகப்பெரிய வேலை. அந்த வேலைக்கு நமக்கெல்லாம் முன்னுதாரணமாக ஐயா அவர்கள் இருந்திருக்கார்கள். இவர்களது விட்டு சென்ற பணி நம்ம எல்லோருக்குமான பணி. அந்த பணியை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று கூறி அவருக்கு வீர வணக்கம் செலுத்தி எழுத்துக்கள் அவருடைய வாழ்வு இவை அனைத்தும் இளைய சமூகத்திற்கும் இனி வரக்கூடிய சமூகத்திற்கும் ஒரு முற்போக்கு அரசியலை தெளிவாகவும் எளிமையாகவும் கொடுப்பது மட்டுமல்லாமல் அந்த சமூகத்தை இந்த போராட்ட காலத்திற்கு தயார் செய்யக்கூடிய ஒரு எழுத்துக்கு சொந்தக்காரராக இருக்கின்றார். ஐயாவினுடைய இழப்பு என்பது இந்த கடந்த 40 ஆண்டுகளில் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் மாற்றங்களை அதனோடாக நின்று செயல்படக்கூடிய சமரசம் இல்லாத போராளிகளாக அறியப்பட்டவர்களை இழக்கின்ற ஒரு துயரமான ஒரு நிகழ்வாக இது இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு தீவிரமான ஒரு நெருக்கடி சூழலில் தமிழகம் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் இப்படிப்பட்ட வழிகாட்டிகள் நம்மை விட்டு நம்மிடமிருந்து அவர்கள் நம்மிடம் இல்லாமல் போவது என்பது மிக ஒரு துயரத்தை கொடுக்கின்றது. அவருடைய எழுத்துக்கள் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அரசியலில் இருந்து இன்றைய சமகாலம் வரை தொடர்ச்சியான தனது குரலை பதிவு செய்திருக்கின்றார். இன்றைய இருக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் மீது பெரும் நம்பிக்கையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தோழராக இருந்திருக்கின்றார். எந்த விதமான ஒரு பட்டங்களுக்கும் தன்னை ஆட்படுத்திக் கொள்ளாமல் ஒரு வணிகமயமான ஒரு படைப்பிலக்கிய சூழலில் இருந்து முற்றிலும் மாறுபட்டவராக நின்று இந்த புரட்சிகர அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்குரிய அந்த அடையாளமாக நம்மிடத்திலே அவர் அந்த அரசியலை விட்டு சென்றிருக்கின்றார். அவர் நம்மிடம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த முற்போக்கு அரசியல், தமிழ் தேசிய அரசியல், மார்க்சிய அரசியல் என்பது என்கின்ற அந்த கொடி நம்மிடம் தொடர்ச்சியாக ஒரு வீரியமிக்க அரசியலாக முன்னெடுக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதுதான் அவருக்கு நாம் செலுத்தக்கூடிய ஒரு முழு மரியாதையாக இருக்கும். அவ்வகையில் பெரும் நம்பிக்கையை இளைஞரிடத்திலே கொண்டிருக்கக்கூடிய அந்த கணங்களை நாங்கள் எண்ணி பார்த்து மே 17 இயக்கம் பாவலர் மக்கள் கவிஞர் இன்குலாப் அவர்களுக்கு வீர வணக்கத்தையும் செய்கின்றோம். மக்கள் கவிஞர் தோழர் இன்குலாபிற்கு வீர வணக்கம் செய்கின்றோம்.
ஆயுதமாக்கிய எழுத்திலேயே ஆயுதமாக்கிய மக்கள் கவிஞர் தோழர் என் குலாப்பிற்கு மக்கள் கவிஞர் தோழர் என் குலாப்பிற்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் என் உரிமை கொடுத்த என் உரிமை